வணக்கம், வெல்கம் டு வடகரி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் தேசி ஸ்டைல் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம இந்த பாஸ்தாவை முழுக்க இந்தியன் ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். அதனால சாஸ் வெனிகர் இந்த மாதிரி எதுவுமே நமக்கு தேவைப்படாது. வீட்டில் இருக்க காய்களை வச்சே நாம் இந்த பாஸ்தாவை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது ரொம்ப ஹெல்தியும் கூட. நான் இன்னைக்கு இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு கப் வெங்காயம், ஒரு கப் கேரட், ஒரு கப் கேப்சிகம், ஒரு கப் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 3-4 தக்காளி எடுத்து அதை மிக்சரில் நல்லா மைய அரைச்சி பேஸ்டாக எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். மேக்ரோனி அப்புறம் ஸ்பைரல் பாஸ்தா எடுத்திருக்கேன். எந்த பாஸ்தா வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு ஒரு சாஸ் பேன்ல தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கும் போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்குங்க. ஏன்னா எண்ணெயை விட்டுக்கிறதுனால பாஸ்தா வந்து ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்கும். அதுதான் நமக்கு தேவை. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது, நம்ம பாஸ்தாவை சேர்த்துருவோம். நான் முதல்ல மேக்ரோனி பாஸ்தாவை சேர்க்க போகிறேன். ஏன்னா மேக்ரோனி பாஸ்தா வந்து கொஞ்சம் அதிகமாக நேரம் எடுத்துக்கும் வேகிறதுக்கு. அதனால் முதல்ல மேக்ரோனி பாஸ்தாவை சேர்த்து அது 2-3 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு அடுத்ததா நான் ஸ்பைரல் பாஸ்தாவை சேர்க்க போறோம். இப்போ மேக்ரோனி சேர்த்து 3 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா மேக்ரோனி நல்லா வெந்துருச்சு. அதனால அடுத்தது ஸ்பைரல் பாஸ்தாவை சேர்த்துக்குவோம். ஸ்பைரல் பாஸ்தா சேர்த்த பிறகு மொத்தமாக இன்னும் 4 நிமிஷம் வெந்துச்சுன்னா பாஸ்தா நல்லா வெந்துடும். இப்போ பாஸ்தா வெந்துருச்சு, நான் அதை எடுத்து தனியாக வடிகட்டி வச்சுக்கிறேன். தேவைன்னா கொஞ்சம் அந்த பாஸ்தா மேலே நம்ம வந்து பச்சை தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா பாஸ்தா வந்து சீக்கிரம் ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கடாயில் 50 ml எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானதும் நாம் 5-6 பல் பூண்டு, சிறுவை நறுக்கி வச்சுருக்க பூண்டு வந்து இதில் சேர்த்துக்குங்க. பூண்டு வதங்கினதும் வெங்காயம், கேப்சிகம், கேரட் இந்த 3 காயும் முதல்ல சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. மஷ்ரூமை இப்போ சேர்க்காதீங்க, ஏன்னா மஷ்ரூம் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதனால் நம்ம கொஞ்ச நேரம் கழித்து இந்த காயெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்குவோம். அதனால் நம்ம முதல்ல வெங்காயம், கேப்சிகம், கேரட் இந்த 3 காயும் நல்லா எண்ணெயில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கேரட், கேப்சிகம் எல்லாம் 1/4 வாசி நல்லா வதங்கிடுச்சு. அதனால் இப்போது 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ எல்லா காயும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அதனால் இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி 1 கப் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன்.
தக்காளி சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாஸ்தாக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது நம்ம கவனமாக சேர்த்துக்கலாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம பாஸ்தா வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ இந்த காய்க்கும் மசாலாவுக்கும் தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஓரளவுக்கு நம்ம மசாலா எல்லாமே இப்போ தயாராகிடுச்சு. நம்ம பாஸ்தா சேர்க்க வேண்டியது தான். பாஸ்தா வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வடிகட்டி ஆற வச்சுருக்கோம். அந்த பாஸ்தாவை இப்போ நம்ம மசாலாவோட சேர்த்துருவோம். மசாலாவில் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும் போது சேர்த்துக்குங்க, ஏன்னா அப்போ தான் பாஸ்தாவோட மசாலா நல்லா கலந்து வரும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப ட்ரை ஆகிடாது. இப்போ நம்ம பாஸ்தாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா காயோடவும் மசாலாவோடவும் பாஸ்தா நல்லா மிக்ஸ் ஆகும்படி பொறுமையாக நல்லா கலந்துக்குங்க. இப்போ பாருங்கள், எந்த மசாலாவும் ஆட் பண்ணல, சாஸ் எதுவுமே ஆட் பண்ணல, ஆனால் நம்ம பாஸ்தா வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக பாஸ்தா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே நம்ம செஞ்சிட்டோம். வீட்லேயே ரொம்ப அழகாக சிம்பிளாக செஞ்சு இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்க அடிக்கடி இந்த பாஸ்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த பாஸ்தா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். வடகரி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.